ஜூலி, மோப்பம் பிடிச்சு ஒரு துப்பும் கிடைக்கலையா? ஆமா அப்பவே சொன்னேனே சார், நாயும் பூனையும் கொண்டு வந்து மோப்பம் பிடிக்க வச்சா டெட் பாடி என்ன சாப்பிட்டுச்சுன்னு தான் கண்டுபிடிக்கும். அதை தவிர வேற ஒரு துப்பம் கண்டுபிடிக்காது. என்ன சொல்றேன், அதெல்லாம் நம்ம சாரு கண்டுபிடிச்சிருவாரு. எந்த கிரிமினலா இருந்தாலும் ஒரு ஆதாரமாவது விட்டுட்டு போவான். ஆனா இவன் ஆதாரமா? என்ன ஆதாரம் வேணும்? செத்தது ராமன் ஜோசியர் தான், கொன்னது அந்த திகம்பரன் தான். மாணிக்கம் சார், திகம்பரன் வீடு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். சார் பயங்கரமான அளவன், ஜாக்கிரதையா இருக்கணும். அவசியம் அவனை பார்க்கணுமா சார்? இப்ப அவர்கிட்ட பேச வேண்டாம் சார், சிரசாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க போலீஸ் வந்திருக்குன்னா யாருக்கோ அசம்பாவிதம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். எனக்கா இல்ல உனக்கா? வார்த்தையிலேயே விளையாடுறீங்களே. விளையாடுறது போலீஸ் கல்வா சாப்பிடற மாதிரி. சீக்கிரம் வா, மத்த விஷயங்களை ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்க? நான் அமைதியை விரும்புற ஆளு, ஒரு பிரம்மச்சாரி. ஏன் இடத்துக்கு வந்து நீங்க தான் என்ன அசிங்கப்படுத்துறீங்க? உன் மந்திர சக்தி வசிய புத்தி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு மரியாதையா என் கூட வந்தா உனக்கு நல்லது. இல்ல முட்டிக்கு முட்டி தட்டி இழுத்துட்டு போய் ஹோமத்துல போட்டு பூர்ணாகுதி பண்ணிடுவேன். முதல்ல பூசாரியோட பையன், இப்போ ராமன் ஜோசியர். கேட்டீங்களா? உடம்பு சரியில்லாத என் பாட்டி, அவங்களை கவனிக்க யாரையாவது ஏற்பாடு பண்ணிட்டேன். சரியா, ஒரு மணி நேரத்துல உங்களை வந்து பாக்குறேன். என்ன நீங்க நம்பலாம்? வாக்கு தவற மாட்டியே. என்ன இங்க மறுபடியும் வரவழைச்ச நடக்கிறதே வேற. இல்ல, நீங்க இனி இங்க வர வேண்டி இருக்காது. ஹௌ சஸ்த்ரா வராஹஸ்தாஹ. இந்த பிள்ளைங்களுக்கு விவசாயே கிடையாது, கதவை மூட வேண்டாம். கனவு மாதிரி எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. தலைவலி தானே? என்கிட்ட அதுக்கு ஒரு மூலிகை இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். நேத்து ராத்திரி அரண்டு போய் கத்துனா, ரெண்டு தரம் முடிச்சு உட்கார்ந்துட்டான். எப்படி அவனுக்கு கெட்ட கனவு வராம இருக்கும்? எல்லாருமா சேர்ந்துதான் அவன் மனச நோக்கடிச்சுட்டீங்களே. கொஞ்சம் பேசாம இருக்கியா? பேசலையா? இனிமே பேசவே இல்லை. அதுக்குள்ள இவர் எங்க போயிட்டாரு? நம்ம பத்ரவோட மனசுல அந்த பையன் தான் இருக்கான்னு தோணுது. அவங்கள பிரிக்கிறது ஒண்ணு சொல்லாத.
ராமன் ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஆனந்த் எல்லாரையும் கொண்டுடுவானா? என்ன ஒண்ட எல்லாரையும். இந்த கரெக்ட் முள்ள சார், நட்டு ரொம்ப டைட்டா இருக்கு. யாராவது மெக்கானிக் இருந்தா கூட்டி வந்தற சார். வண்டிக்கு என்ன சார் ஏதாவது வேணும்னா? ஒண்ணு வேண்டாம். இந்த காலத்துல நம்ம கண்ணையே நம்மால நம்ப முடியல. இல்ல சார், போய் உன் வேலைய பாரு. நீங்க மறந்துட்டீங்க. ஒரு மணி நேரத்துல வந்து உங்களை பாக்குறேன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எங்கிட்ட சொன்னியா? ஹவு சஸ்திராக வராஹஸ்தாக, ஹவு சஸ்திராக வராஹஸ்தாக, ஹவு சஸ்திராக வராஹஸ்தாக, ஹவு சஸ்திராக வராஹஸ்தாக. இன்ஸ்பெக்டர் கர்த்தாவே, அத நினைச்சா இப்பவும் நடங்குது. நாங்க போய் பாக்குறப்போ ஆனந்த் தம்பி கதறி கிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, ஆக்சிடென்ட நேரடியா பாத்துருக்காருல, அந்த ஷாக்கு தான். செரட்டிவ் கொடுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டோம்.